இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி இந்த உலகிற்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். மேலும் அந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி ஆடியில் வந்திருக்கிற ஆடியோடைய 2வது வெள்ளி. மேலும் ஆடியோட 2வது வெள்ளியில் அந்த அம்மனை எப்படி நம்ம வந்து வீட்டிலேருந்து அனுஷ்டித்து அந்த அம்மனுடைய முழு அருளும் பெறலாம் அப்படிங்கிற தகவல்களை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல்களாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அதே போல நம்மளுடைய தமிழ் மரபுப்படி வெள்ளி மற்றும் செவ்வாய் அப்படிங்கிற கிழமைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாட்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து அம்மனை வணங்குவதற்கும் அம்மனுக்கு வந்து பூஜை செய்வதற்கும் ஒரு ஏற்ற நாள்னு கூட சொல்லலாம். இதனால் எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையிலுமே அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூஜைகள், அதாவது சிறப்பான பூஜைகள் செய்யப்படும். அந்த வகையில் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த வெள்ளி செவ்வாய் இந்த தமிழ் மாதத்தில் 4வது மாதமாக வரக்கூடிய ஆடி மாதத்தில் வந்துருச்சுன்னா சொல்லவே தேவையில்லைங்க, கட்டாயம் அன்றைய தினம் நம்ம பூஜை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடியில் வர எல்லா நாட்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் விடாமல் செய்கிற பூஜையினால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். அதே நேரத்தில் எந்த ஒரு நோய் நொடிகள் எல்லாமேயும் இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஆடி மாத வழிபாடு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக அம்மனுடைய பூரண அருள் நீங்கள் பெற முடியும். வாங்க வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி அன்று என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தமிழ் வருட கணக்கின்படி 12 மாதங்களில் 4வதாக வருகின்ற மாதம் ஆடி மாதமாகும். புவியியல் மாற்றம் அறிவியல் அடிப்படையில் பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலத்திற்கு முன்பாக காற்று அதிகம் வீசும் ஒரே காலமாக இருக்கிறது. மேலும் 2 பருவநிலைக்கு நடுநிலையான மாதமாக இந்த ஆடி மாதம் வருவதால் மனிதர்களுக்கு சில வகையான நோய்கள் இந்த மாதத்தில் அதிகம் ஏற்படுகின்றன. மேலும் இதை போக்குவதற்காகத்தான் ஆடி மாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவான கேழ்வரகுக்கூழ் தானமளிப்பதை விழாவாக அறிவியல் அடிப்படையில் நமது முன்னோர்கள் கடைபிடித்தனர். மேலும் அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளிலுமே அனைத்துமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக 4 அல்லது 5 வெள்ளிக்கிழமை வரும். ஸோ இந்த வருட ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஆடியுடைய 2வது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி வருது. ஸோ அன்றைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். மேலும் அதெல்லாம் செஞ்ச பின்னாடி நம்மளோட வீட்டு பூஜை அறைக்கு போய் பூஜை அறையை சுத்தம் பண்ணும். மேலும் பூஜை அறையை சுத்தம் பண்ண பின்னாடி வீட்டு பூஜை அறையில் இருக்கிற அம்பாள் மற்றும் லக்ஷ்மி படத்திற்கு வாசனை மிகுந்த பூக்களை வந்து சூட்டணும். மேலும் அந்த பூக்கள்லாம் சூட்டின பின்னாடி அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மாதுளை பழம், அதற்கு பிறகு அம்மனுக்கு பிடித்த பொங்கல், இதை ரெண்டையுமே வச்சு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கணும். மேலும் இது நெய்வேத்தியமாக வச்சு படைத்த பின்னாடி அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, அம்மனுக்கு பார்த்திங்கன்னா வந்து விளக்கெண்ணெயில் தீபமேற்றி அம்மனை வழிபடணும். மேலும் அன்றைய தினம் பூக்கள் சூட்டி இதெல்லாம் செஞ்ச பின்னாடி நீங்கள் விளக்கேற்றின பின்னாடி அந்த நெய்வேத்தியத்தெல்லாம் வச்ச பின்னாடி அம்மனுடைய முழு பாட்டுகளை வந்து பாடணும். உதாரணத்துக்கு அம்பாளுக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து அம்பாளுடைய சோஸ்திரங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து லலிதா சகஸ்ராம இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம். ஒன்று அம்பாளுடைய புக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த அம்பாளுடைய புக்கில் இருக்கிற பாட்டுகளை கூட நீங்கள் பாடலாம். மேலும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அம்மனுடைய பாடல்கள், அம்மனுடைய நினைப்புகள் மட்டுமே இருக்கணும். அதே போல் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து உண்ணா நோம்பிருந்து மாலை வேளையில் அம்மனுக்கு பிடித்த படையிலிட்டு நீங்கள் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை தரும். மேலும் இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் பிரச்சனை, அதே போல் வேலைக்கு போகிற பிரச்சனையினால் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்க முடியாதவங்களாம் வந்து வருத்தப்பட தேவையில்லை. மேலும் விரதம் இருக்க முடியாட்டியும் உப்பில்லாத சாப்பாடை அன்னைக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பலன்களை தரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் வழிபாடை வந்து செய்யலாம், அதாவது விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம். அதே போல் அன்று மாலை பார்த்திங்கன்னா வந்து
பக்கத்தில் இருக்கிற கோவில் ஏதாவது திறந்துருந்ததுன்னா அங்கே போய் அம்பாவை வழிபடலாம். மேலும் அப்படி கோவிலுக்கு போய் வழிபட முடியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மாலை வேளையில் ஒரு சிறப்பான பூஜையை செய்யணும். அதாவது குத்து விளக்கு, அதாவது ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு வந்து நம்மளோட வீட்டு பூஜை அறையிலோட நடுவில் நாம் ஏற்றணும். மேலும் அதை ஏற்றி அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி, அப்படி இல்லைனா நெய் இருந்ததுன்னா நெய்யை ஊற்றி அந்த வழிபாடை செய்யணும். மேலும் அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா வந்து குங்குமம் அல்லது பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். மேலும் இதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பிடிச்ச பொங்கல், பாயாசம், அப்படி இல்லைன்னா மாதுளம்பழம், இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் பிரசாதமாக செஞ்சு அம்பாளுக்கு நீங்கள் பூஜை செஞ்ச பின்னாடி அதை வைக்கணும். மேலும் அதை செஞ்சு வச்சு வீட்டில் பூஜை எல்லாமே செஞ்சுட்டு அதற்கு பிறகு வீடு முழுக்க சாம்பிராணி, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கற்பூரம் இதெல்லாம் காட்டின பின்னாடி அந்த பிரசாதத்தை ஒரு நாலஞ்சு பேருக்காவது நம்ம தானமாக கொடுக்கணும். மேலும் அப்படி செய்கிறதுனால அம்பாளுடைய முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உப்பில்லாத சாப்பாடை சாப்பிட்டு அன்றைய தினம் மாலையில் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டு பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து ஒரு குத்து விளக்கில் ஐந்து முகம் கொண்ட விளக்கை எடுத்து அதில் நெய்ய அப்படி இல்லைனா விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றிட்டு அதற்கு பிறகு பூக்கள் அல்லது குங்குமத்தை கொண்டு அந்த விளக்கில் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு மேலும் அதற்கு பிறகு உங்களோட வீட்டில் சொல்லி வச்சுட்டு போயிருங்க இந்த மாதிரி இந்த பிரசாதம் செஞ்சு வைங்க அப்படின்னு அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை கொண்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் அம்மனுக்கு செய்யலாம். கட்டாயம் இப்படி செய்கிறதுனால அம்மனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஆடி மாதத்தில் வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளிலுமே இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். பர்டிகுலராக 24ஆம் தேதி மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லா நாட்களிலுமே நீங்கள் இதை செய்யலாம். அதாவது எல்லா ஆடி வெள்ளியிலுமே இதை செய்யலாம். பொதுவாக இப்போ இருக்கிற லாக்டவுன் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த ஆடி மாதம் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான திருவிழாக்கள் நடத்தப்படும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு அந்த திருவிழாவை இப்போ மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் வீட்டில் இருந்தபடியே அம்மனுடைய முழு அருளும் நம்ம பெறுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை அத்தனையுமே நம்ம செய்யலாம். அந்த வகையில் இது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியான ஒரு வழி. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமை தோறுமே இந்த மேற்கொண்ட முறையில் நான் சொன்னது போல் கண்டிப்பாக அம்பாவை வந்து வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால அம்பாள், லக்ஷ்மி இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து குளிர்ச்சடைஞ்சு நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் செய்வாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிரகதோஷங்கள் ஏதாவது இருந்து அதனால் பாதிப்புகள் நமக்கு கடுமையாக இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கி நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதாவது இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால. பொதுவாக இது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம செய்கிற வழிபாடு மாதிரி தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா நம்ம காலையிலையும் செய்யணும் மாலையிலையும் செய்யணும், அதே நேரம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கணும். அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த வழிபாடை இந்த ஆடியில் வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமையுமே செஞ்சு பாருங்கள். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி வெள்ளியில் இப்படி செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது குடும்பத்தில் பிடித்திருக்கின்ற தருத்திர நிலை விரைவில் நீங்கும். அதே போல் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிற பூஜையினால் அது பார்த்திங்கன்னா வந்து தீர்வதற்கான வழி கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா விரைவில் வந்து குணமடையும். அதே போல் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து திருமண ஆகாத நிலையில் இருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கியவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இந்த ஆடி வெளியில் விரதம் இருக்கிறதுனால இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தகுந்த வேலை இல்லாமல் ரொம்பவே அவதிப்பட்ட வந்தவங்களுக்கு இந்த ஆடி வெளியில் விரதம் இருக்கிறதுனால அந்த வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியம் கூட அதிகம் இருப்பதாகவே சொல்லப்படுது. அதே போல் தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி தன லாபங்கள் அதிகமாக பெருகும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதத்தை குறிப்பாக திருமணமான பெண்கள் மேற்கொள்வதால் அவர்களுக்கு மட்டுமல்லாத அவர்களின் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும் என்பது இதனுடைய முக்கிய சிறப்பு என்பதை நீங்கள் உணரணும். பொதுவாக இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையில் வந்து கண்டிப்பாக வந்து ஆடி வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை வந்து நீங்கள் சிம்பிளான முறையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்து நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. பொதுவாக இந்த ஒரு விரதத்தை இருக்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பொதுவாக இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா ஆடி வெள்ளி பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு கூட நீங்கள் இதை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனிவேஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருகின்ற ஜூலை 24 கட்டாயம் இந்த வழிபாடை செய்யட்டும். மேலும் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிங்க. எனிவேஸ் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.